ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு சிஎஸ்கேக்கு ஒரு பிளாக் டேனே சொல்லணும். ஏன்னா கம்பேக் கொடுப்பாங்களான்னு ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க ஃபேன்ஸுக்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு ஒரு ஆன்சரை சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு போரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து தோல்வி அடைகிறாங்க சிஎஸ்கே. ஒரு பக்கத்தில் சிஎஸ்கே ரொம்ப போரான பெர்ஃபார்மன்ஸை பார்த்தாலுமே அடுத்த பக்கத்தில் ஆர்சிபிக்காக இன்றைக்கி பேட்டிங்கில் அவங்களோட கேப்டன் விராட் கோலி தனியால் நின்று 90 அடித்து எங்கேயோ கொண்டு போகிறாரு ஆர்சிபியோட ஸ்கோரை. அண்ட் அவங்க பவுலிங்கே இன்னைக்கு பாராட்டே ஆகணும். ஆர்சிபியோட ரொம்ப வீக்னஸ்ஸே அவங்களோட பவுலிங் தான். ஆனால் இந்த ஐபிஎல்ல பவுலிங்கை ரொம்பவே அழகாக ட்ரிம் பண்ணி சிஎஸ்கேவே பீட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மேட்சில். சிஎஸ்கே இதே லெவலில் மெயின்டைன் பண்ணி போய்கிட்டு இருந்தாங்கன்னா இறுதி சுற்று இல்லைங்க, தகுதி சுற்று கூட சிஎஸ்கே போகிறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் நம்பாட்டியும் அதுதான் நெசம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணுறாரு ஆர்சிபியோட கேப்டன் விராட் கோலி. ஸோ இங்கே மேட்சை ஸ்டார்ட் பண்ண வர்றாங்க ஆர்சிபியோட ஓப்பனர்ஸ் ஆர்வன் ஃபின்ச் அண்ட் தேவ்தத் படிகல். இன்னைக்கு சிஎஸ்கேலேருந்து தீபக் சகர் ரொம்ப அருமையாக பவுலிங் பண்ணுறதுன்னு சொன்னோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்விங் பால்ஸாக போட்டு ஆர்சிபியோட ஓப்பனர்ஸை பதற வைக்கிறாருங்க. ஸோ 3வது ஓவரில் ஆர்வன் ஃபின்ச் 2 ரன் இருக்கும்போது ஒரு ஸ்விங் பால் போட்டு நடு ஸ்டெம்பை தெருக்கி வைக்கிறாரு தீபக் சகர். அடுத்த தவிர வந்து ஆர்சிபியோட கேப்டன் விராட் கோலி தேவ்தத் படிகளோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் மேக் பண்ணுறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக ஆர்சிபிக்கு நல்லாவே ரன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ கேம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது 11வது ஓவரில் ரொம்ப பொறுமையாக விளையாடிக்கிட்டு இருந்த தேவ்தத் படிகளை அவுட் ஆகிறாரு சிஎஸ்கேவோட விக்கெட் டேக்கர் ஷர்துல் தாக்கூர். ஏன்னா சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபியாக இருந்தாலுமே அடுத்ததாக உள்ள வந்து ஏபிடி இந்த மனுஷனோட பேட்டிங்கு எல்லாருமே ஃபேன்ஸ் தான். ஸோ இவரையும் ரன்ஸ் எடுக்க விடாமல் அவுட் ஆகிறார் அகைன்ஸ்ட் ஷர்துல் தாக்கூர். ஸோ இது ஒரு பெரிய ஏமாற்றமாக அமையுது எல்லாருக்குமே. 15வது ஓவர் வரைக்கும் சிஎஸ்கே கண்ட்ரோலில் இருந்த கேமை இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுக்கிறாரு ஆர்சிபியோட கேப்டன் விராட் கோலி. ஸோ இன்றைக்கி விராட் கோலி ஆடின இந்த பெரிய இன்னிங்ஸ் தான் ஆர்சிபிக்கு ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சுன்னு சொல்லணும். லாஸ்ட் 5 ஓவர்ஸில் விராட் கோலி அண்ட் டூபை இவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணமா ஒரு 70 ரன் கிடைக்கிது ஆர்சிபிக்கு. எல்லா ஓவர்ஸையும் ஆர்சிபியோட எல்லா ஓவர்ஸையும் பந்தாடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக சுட்டி குழந்தை என்று அழைக்கப்படுகிற சாம் கரன் ஓவரில் ரொம்பவே பந்தாடுறாரு விராட் கோலி. ஆர்சிபியோட கேப்டன் விராட் கோலியோட அருமையான பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக 20 ஓவர் முடிவில் ஆர்சிபிக்கு 4 விக்கெட் எழுப்புக்கு 169 ரன் கிடைக்குதுங்க. 170 ஒரு பெரிய ஸ்கோரோட உள்ள வராங்க சிஎஸ்கேயோட ஓப்பனர் ஷேன் வாட்சன் அண்ட் ஃபாஃப் டூப்ளிசிஸ். ஆரம்பமே கொஞ்சம் இல்லை, ரொம்ப பெரிய தடுமாற்றத்தை சந்திக்கிறாங்க சிஎஸ்கேயோட ஓப்பனர்ஸ். பவர் பிளேல கரெக்டான டைமிங்கில் வாஷிங்டன் சுந்தரை உள்ளே கொண்டு வந்து சிஎஸ்கேக்கு கன்சிஸ்டண்டாக விளையாடிக்கிட்டு இருக்கிற ஃபாஃப் டூப்ளிசிஸ் விக்கெட்டை தூக்குறாங்க ஆர்சிபி. அண்ட் அதே சுந்தரை அதுக்கடுத்து ஓவர்லையும் போட வச்சு ஷேன் வாட்சனோட விக்கெட்டையும் தூக்குறாங்க. ஸோ இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பவர் பிளேலேயே சிஎஸ்கேயோட 2 ஓப்பனர்ஸ் விக்கெட்டையும் தூக்குறாருங்க. அம்பட்டிராயுடு அண்ட் ஜகதீசன் இவங்களோட பார்ட்னர்ஷிப் மூலமாக சிஎஸ்கேக்கு ஸ்டார்டிங்கில் மெதுவாக ரன்ஸ் வர தொடங்கினாலுமே ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் நல்லாவே ரன்ஸ் வர ஆரம்பிக்குது இவங்களோட பார்ட்னர்ஷிப் மூலமாக. ஸோ இங்கே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டு பிளேயர் ஜகதீசன். ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஏன் ஜகதீசன் இப்படி ஒரு ரன் அவுட் ஆகினாருங்கிறது எல்லா சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கும் ஒரு பெரிய வருத்தமாக அமைதிங்க. அடுத்து உள்ள வராரு சிஎஸ்கேயோட கேப்டன் நம்ம தலை தோனி தான். உள்ளே வந்ததுமே அடித்து விளையாடணும்னு ஒரு குறிக்கோளோட சகலோட ஓவரில் ஒரு பெரிய சிக்ஸ் அடிக்கிறாரு. அண்ட் அதே சகலோட ஓவரில் கடைசி பாலில் ஒரு சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி பவுண்டரியில் எல்லாம் கேட்ச் அவுட் ஆகி வெளியே போகிறாரு தலை தோனி. சிஎஸ்கேயோட சேசிங்னாலே மறக்க முடியாது விண்டேஜ் தலை தோனி தான். ஆனால் அந்த தலை தோனியை தான் இங்கே எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சீக்கிரத்தில் ஒரு கம்பா கொடுப்பாரு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது எல்லா ஃபேன்ஸுக்கும். தலை தோனியோட அவுட்டுக்கு அப்புறம் சிஎஸ்கேயோட ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது சாம் கரன் தான். ஆனால் சாம் கரனும் எந்த ரன்ஸ் எடுக்காமல் கிறிஸ் மோரிஸோட அசத்தலான பவுலிங்கில் விக்கெட் ஆகி வெளியே போகிறாருங்க. சிஎஸ்கேக்காக ஸ்டார்டிங்லேருந்து விளையாடிக்கிட்டு இருந்த அம்பட்டிராயுடும் உடானோட ஓவரில் ரொம்ப டயர்டாகி 40 ரன் இருக்கும்போது தன்னோட விக்கெட்டை கொடுத்து வெளியே போகிறாரு. அண்ட் கிறிஸ் மோரிஸோட ரொம்ப அசத்தலான பவுலிங்கில் தாக்குப்பிடிக்க முடியாமல் பிராவோ அண்ட் ஜடேஜா இவங்களும் தங்களோட விக்கெட்டை கொடுத்து வெளியேறாங்க. ஸோ 20 ஓவர் முடிவில் சிஎஸ்கே 8 விக்கெட்டை இழந்து வெறும் 132 ரன்ஸ் மட்டும்தான் சேர்க்குறாங்க. ஸோ இங்கே 37 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுறது யாருன்னா ஆர்சிபி தாங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் இனி வரப்போகிற ரிவ்யூஸும் உங்களுக்கு உடனே வரும். அண்ட் அடுத்த ஒரு மேட்சில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏ ஃபேப்ரிக் லோபஸ். பாய்.